சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைவாழ் மக்கள் சாலை வசதி கேட்டு சட்டமன்ற உறுப்பினருடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஏற்காடு அடுத்த பட்டிப்பாடி வேலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட சுனைப்பாடி கிராமத்தில் 1500க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் போக்குவரத்திற்காக டேனிஸ்பேட்டை வனசரகத்துக்கு உட்பட்ட காஞ்சேரி வனப்பகுதிக்குள் செல்லும் மண் சாலையை பயன்படுத்தி வருகின்றனர். சாலை வசதி இல்லாததால் மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாமலும் மருத்துவ வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாமல் தவித்து வருவதாகவும் வேதனை தெரிவித்தனர். மேலும் கர்ப்பிணி பெண்களை தொட்டிலில் கட்டிக்கொண்டு தூக்கிச் செல்லும் அவல நிலையும் உள்ளதாகவும் தெரிவித்தனர். இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய கிராம மக்கள் அடிப்படை வசதிகளை உடனடியாக செய்து தர கோரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். கொணப்படையிலிருந்து காஞ்சேரி போற இந்த நம்ம இந்த சாலையை நம்ம போட்டு கொடுத்தோம்னா மக்கள் படிப்பதற்கும் ஏதாவது பொருட்கள் வாங்குறதுக்கும் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமான சாலை. இப்போ வந்து படிக்கிறதுக்கு நடந்து தான் போயிட்டுருக்காங்க, எந்த பொருளுமே எடுத்துகிட்டு வர முடியல. நம்ம இந்த கொண்டைனூர்லேருந்து போட்ட வழி வந்து அவங்களுக்கு ரொம்ப தூரமாக இருக்குது. இந்த சாலையை போட்டோம்னா நமக்கு வந்து பக்கமாக இருக்கும். பழங்குடியினர் மக்களின் நலன் கருதி இந்த சாலையை வந்து போட்டு கொடுக்கணும்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் பணியோடு கேட்டுக்கிறோம்.